வெல்கம் டு ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா. நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா. இன்றைக்கு சப்தரிஷிகளின் சாபம் நீக்கிய ஞானாம்பிகை உடனாய காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம். சக்தி வாய்ந்த தெய்வமாக அருள் பாலிக்கும் மாரியம்மன் கோவில் கத்தரிநத்தம் என்ற ஊரில் உள்ளது. அதன் அருகே ஞானாம்பிகை உடனாய காளகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது. கங்கையின் புனித காவிரி பாயும் சோழ நாட்டின் தலைநகர் தஞ்சாவூர் சைவநெறி செம்மல் திருமுறை கண்ட ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட சரித்திர புகழ் வாய்ந்த பெரிய கோவிலை தன்னகத்தே கொண்டுள்ளது. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சையில் மிகவும் சக்தி வாய்ந்த புன்னை மாரியம்மன் கோவில் அருகில் தாங்க இந்த ஞானாம்பிகை உடனாய காளகஸ்தீஸ்வரர் கோவில் உள்ளது. ஒரு காலத்தில் சப்தரிஷி நத்தம் என்று பெயர் பெற்றது இக்கிராமம். இது காளகஸ்திக்கு நிகரானது. ஞானாம்பிகை தேவியுடன் காளகஸ்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ள தென் காளகஸ்தி என்ற பெயர் பெற்ற ஸ்தலம். இக்கோவில் ராகு கேது பரிகார ஸ்தலமும் ஆகும். இங்கு இயற்கையில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள இக்கோவில் எதிரில் ஒரு பெரிய குளமும் இருக்கு. இந்த கோவில் செங்கல்லாலான ஒற்றை திருச்சுற்று மதிலுடன் கம்பீரமாக இருக்குங்க. இக்கோவிலின் முன்பு முதலாம் துக்கோஜி அல்லது துளஜா என்பவரின் கல்வெட்டு சாசனம் உள்ளது. இது கிபி 1752 நவம்பர் மாதம் 28 எழுதப்பெற்றது. ராய மானிய துக்கோஜி மகாராஜா இக்கோவிலுக்கு சர்வ மானியமாக நிலம் அளித்ததை இக்கல்வெட்டு தெரிவிக்கிறது. ஒரு சமயம் இறைவனின் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சப்த ரிஷிகள் மரீச்சி, அத்ரி, புலத்தியர், பிருகு, ஆங்கிரசர், வசிஷ்டர், பரத்வாஜர் ஆகிய 7 பேர்களும் சாப விமோசனம் பெற்று இங்கு வந்து காளகஸ்தீஸ்வரரை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றனர். ஒரு மண்டலம் அதாவது 48 இக்கோவில் குளத்தில் நீராடி காளகஸ்தீஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்கி கடுமையான நோயும் நீங்க பெற்றனர் என்று தலபுராணமும் தெரிவிக்கிறது. இக்கோவிலில் காலை 7:30 முதல் 9 வரை ராகு காலத்தில் திருமண தடையை நீக்கும் பரிகார பூஜையில் கலந்து கொண்டால் திருமண தடை நீங்கும். குடும்ப ஒற்றுமைக்கு இங்குள்ள அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்திற்கு ஸ்ரீ காலபைரவர் வழிபாடும் சிறப்பான பிரதோஷ வழிபாடும் மிகவும் விசேஷமானது. இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாம். தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சாலையில் அமைந்துள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவிலிலிருந்து 2 தொலைவிலும் தஞ்சையிலிருந்து 8 தொலைவிலும் அமைந்துள்ள கத்தரிநத்தம் கிராமத்திற்கு பஸ் வசதி இல்லை. இம்மாரியம்மன் கோவிலிலிருந்து ஆட்டோ அல்லது இருசக்கர வாகனங்களிலோ அல்லது நடந்தோ சென்று வரலாம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா.